வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ராசஸ் அண்ட் எக்யூப்மெண்ட் செலெக்ஷன் ப்ரொசீஜர். ப்ராசஸ் அண்ட் எக்யூப்மெண்ட் செலெக்ஷன் ப்ரொசீஜர்ல அந்த செகண்ட் யூனிட்ல வந்து 10 மார்க்கில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், கண்டிப்பாக கேட்பாங்க. இது அப்படின்னா என்ன, ப்ராசஸ் செலெக்ஷன் அண்ட் எக்யூப்மெண்ட் செலெக்ஷன் ப்ரொசீஜர்னா என்ன? ஒரு பொருளை வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கு தேவையான ப்ராசஸை செலக்ட் பண்ணணும், உற்பத்தி வழிமுறையை செலக்ட் பண்ணணும். அடுத்தது எக்யூப்மெண்ட்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ்னால் மிஷினு, டூல்ஸு, கட்டிங் டூல்ஸு, கேஜஸ்ஸு, இதை செலக்ட் பண்ணும். ஸோ அதுக்குரிய ப்ரொசீஜர் என்ன? சரி, அந்த உற்பத்தி முறை எப்படி இருக்கணும்? எளிதாக இருக்கணும், சிக்கனமாக இருக்கணும், ரொம்ப கான்ஃபிகேட்டாக இருக்கக்கூடாது. அது வந்து உற்பத்தி முறை அப்படியே இருக்கணும். எக்யூப்மெண்ட் எப்படி இருக்கணும்? விலை கம்மியாக இருக்கணும், சீக்கிரம் வந்து அவுட்புட்டை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இதை எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட் என்ன செய்யணும், ஒரு 6 ஸ்டெப்பு, இந்த 6 ஸ்டெப்பை வச்சு நம்ம அப்படியே எழுத போகிறோம். ஃபஸ்ட் என்னென்னா, ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட். ஒரு ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்டை உருவாகணும், என்ன அப்படிங்கிறப்ப பார்ப்போம். அடுத்த ஸ்டெப் வந்து ஒரு ப்ரொவிஷனல் ப்ராசஸ் உருவாகணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ப்ரொவிஷனல் ப்ராசஸுக்கும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் ப்ராசஸ், ஆல்டர்னேட்டிவ் ப்ராசஸ். ப்ரொவிஷனல் ப்ராசஸ்னால் தற்காலிக முறை, ஆல்டர்னேட்டிவ் ப்ராசஸ்னால் மாற்று முறை. அடுத்து இந்த ப்ரொவிஷனல் ப்ராசஸையும் ஆல்டர்னேட்டிவ் ப்ராசஸ் கம்பேர் பண்ணி அதில் வந்து எது பெஸ்ட்டாக, சிக்கனமாக, எளிதாக கிடைக்குதோ அதை நம்ம ஃபைனலைஸ் பண்ணணும். ஃபைனலைஸ் பண்ணி அந்த ப்ராசஸை நம்ம வந்து உருவாக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் வந்து நம்ம வந்து நிஷினும் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்து அப்ரூவல் வாங்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஃபைனல் வந்து ஒரு ஆப்ரேஷன் பிளானிங் ஷீட் வந்து உருவாக்கி, இதுதான் வந்து என்னது, ப்ராசஸ் எக்யூப்மெண்ட் செலக்ட் பண்ணி. இப்போ ஒவ்வொன்றா பார்க்கப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட். இந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் என்ன, ஒரு ப்ராடக்டுடைய பார்ட் டிராயிங்க அடிப்படையாக வச்சு அந்த இதில் வந்து என்னென்ன ஆப்ரேஷன்கள்லாம் செய்ய போகிறோம், என்னென்ன ஆப்ரேஷன்லாம் செய்ய, ஒவ்வொரு ஆப்ரேஷனுக்குரிய விவரங்களை பூரா பட்டியல் போட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை உருவாக்குறதான் என்னது, எஸ் ஜென்ரல் ஸ்டேட், ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட். இப்போ சப்போஸ் ஒரு மெஷினிங் செய்யக்கூடிய ஆப்ரேஷன்னா அந்த என்ன மிஷினில் செய்ய போகிறோம், என்ன டூல்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், எவ்வளோ ஸ்பீடு யூஸ் பண்ணுறோம், எவ்வளோ டெப்த் ஆஃப் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கலாம். இல்லை ஒரு அளக்கக்கூடிய மெத்தடு, அளக்கக்கூடிய மெத்தடும் ஒரு ஆப்ரேஷன் தான். என்ன மெத்தடில் அளக்க போகிறோம், எந்த கேஜஸ் யூஸ் பண்ணி அளக்க போகிறோம், ஆட்டோமேட்டிக்காக அளக்க போகணுமா இல்லை மேனுவலாக அளக்க போகிறோமா. ஸோ அப்போ அந்த இதை விவரங்கள், ஒரு என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணுறோமோ, மிஷினில் பண்ணுற மட்டும் ஆப்ரேஷன் கிடையாது, இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறது, வெல்டிங் பண்ணுறது, இதுவும் கூட ஆப்சரேஷன் தான், ஆப்ரேஷன் தான். ஸோ ஒவ்வொரு என்னென்ன ஆப்ரேஷன்களும் செய்கிறோம், அந்த ஒவ்வொரு ஆப்ரேஷன் பற்றி எல்லா விவரங்களையும் தொகுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக உருவாக்குறது ஜென்ரல் ஸ்டேட், ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்னா ஒரு ப்ராடக்டை உற்பத்திக்கு ஈடுபடக்கூடிய ஆப்ரேஷன்கள், ஆப்ரேஷன் பற்றிய விவரங்களை பட்டியலிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக உருவாக்குறது தான் அது ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட். இப்போ ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்டு உருவாக்கியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஒவ்வொரு ஆப்ரேஷனுக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ப்ரொவிஷனல் ப்ராசஸ், ஒரு தற்காலிகமான முறையை உருவாக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்ன சொல்லலாம், ஒரு ப்ராடக்டை வந்து என்னது வெல்டிங் முறையில் வந்து நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம், வெல்டிங் வச்சு ஜாயின் பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதே இதை வேறு ஏதாவது ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங் ஏதாவது வேறு ஏதாவது மெத்தடில் போகலாமா, அல்லது வேறு ஏதாவது கோல்டு ப்ராசஸில் போகலாமா, இந்த மாதிரி ஏதாச்சும் யோசிக்கணும். அது மாற்று முறை. இப்போ ஒவ்வொரு ப்ராசஸுக்கும் என்னென்னா ஒரு மாற்று முறை இருக்கும். பென்சிலை வச்சு பிளேடு வச்சு செய்யலாம், அது ஒரு மெத்தடு. இன்னொரு கட்டரை வச்சு செய்யலாம், இன்னொன்று கத்தி வச்சு செய்யலாம். ஸோ ஒவ்வொன்றும் வேறு வேறு மெத்தட் இருக்குது பார்த்தீங்களா. ஒரு ப்ராசஸ்ன்னு எடுத்துகிட்டா ஒரு பென்சில் செய்வதுக்கு இவ்வளோ மெத்தட் இருக்கும்போது, ஸோ ஒவ்வொரு ஒன்று வந்து ப்ரொவிஷனல் ப்ராசஸாக இருக்கும். நம்ம பிளேட்டை செய்வது வந்து ப்ரொவிஷனல் ப்ராசஸாக இருக்கும், கட்டரை வச்சு யூஸ் பண்ணுறது வந்து ஆல்டர்னேட்டிவ் ப்ராசஸாக இருக்கும். அப்போ எது பெஸ்ட்டு, இப்போ கட்டர் வச்சு பண்ணுறதுனா சீக்கிரம் பண்ணிடலாம், என்ன சேஃப்டியாக இருக்கும், ஸோ அந்த மாதிரி செய்யறது, அது ஆல்டர்னேட்டிவ் ப்ராசஸ். அதேமாதிரி ஒவ்வொரு ப்ராசஸும் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் உருவாக்கி அந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்னென்ன ஆப்ரேஷன்கள் டீட்டெயில் இருக்குது, ஆப்ரேஷனுக்கு விவரங்கள் இருக்குது, அந்த அடிப்படையில் நம்ம என்ன செய்யணும், ஒரு 3 பாயிண்ட் ஏன் வச்சுக்கோம். ஒன்று, நம்ம பண்ணக்கூடிய அந்த ப்ராடக்டோட விலை குறையிற மாதிரி ரைட்டா, ரா மெட்டீரியல் ரா மெட்டீரியலில் பண்ண போகிறோம், என்ன மிஷின் கெப்பாசிட்டியில் பண்ண போகிறோம், என்ன டைமில் பண்ண போகிறோம், இதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஆப்ரேஷனுக்கும், ஒவ்வொரு ஆப்ரேஷனுடைய ப்ரொவிஷனல் ப்ராசஸுக்கும் பொருத்தமான ஆல்டர்னேட்டிவ் ப்ராசஸை செல் பண்ணும். ஒவ்வொரு ஆப்ரேஷனும் ஆல்டர்னேட்டிவ் மாற்று முறை, இதுதான் ரெண்டாவது. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம், ரெண்டாவது வந்து அந்த ப்ரொவிஷனல் ப்ராசஸை வந்து உருவாக்குறோம். ப்ரொவிஷனல் ப்ராசஸ் உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும், ஆல்டர்னேட்டிவ் ப்ராசஸ் கொடுக்குறோம். செகண்ட் ஸ்டெப்பு ப்ரொவிஷனல் ப்ராசஸ்ஸு. தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ரொவிஷனல் ப்ராசஸுக்கும் ஒரு மாற்று முறை. ப்ரொவிஷனல் ப்ராசஸ் செகண்ட் ஸ்டெப்பில் உருவாக்கிட்டோம். இப்போ ப்ரொவிஷனல் ப்ராசஸில் நம்ம என்ன செய்கிறோம், பிளேடு வச்சு செய்கிறோம். அப்போ ஆல்டர்னேட்டிவ் ப்ராசஸில் என்னது, கட்டர் வச்சு பண்ணுறோம். அப்போ அது ஆல்டர்னேட்டிவ் ப்ராசஸ்.
இதே மாதிரி என்னது ஒரு பெயிண்ட் அடிக்கிறோம், பெயிண்ட் அடிக்கிறது ப்ரெஸ் வச்சு பெயிண்ட் அடிக்கிறோம், அது வந்து என்னது ப்ரொஃபஷனல் ப்ராசஸ். ஆல்டர்னேட் ப்ராசஸ்லாம் ஸ்ப்ரேயர் வச்சு அடிக்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ அப்போ ஒவ்வொரு ஆப்ரேஷனுக்கும் பொருத்தமான என்ன செய்யணும், ஒரு ஆல்டர்னேட்டிவ் ப்ராசஸ். இந்த ஆல்டர்னேட்டிவ் ப்ராசஸை கண்டுபிடிக்கிறது என்னென்னா, இங்கே நல்லா எவனா வச்சுக்கணும், உற்பத்தி செலவு, உற்பத்தி தரம், உற்பத்தி நேரம், இந்த மூணையும் மனக்கு, உற்பத்தி விலை, உற்பத்தி தரம், உற்பத்தி நேரம், இந்த மூணையும் மனசில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஆல்டர்னேட்டிவ் ப்ராசஸை ரெடி பண்ணணும். இப்போ இப்போ என்ன செய்யணும், மூணு ஸ்டெப் முடிச்சாச்சு. மூணு ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் பண்ணோம், அடுத்து ரெண்டாவது வந்து ப்ரொஃபஷனல் ப்ராசஸ், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆப்ரேஷன் ப்ரொஃபஷனல் ப்ராசஸை நம்ம ஏற்படுத்தணும். அடுத்து இந்த ப்ரொஃபஷனல் ப்ராசஸ்க்கு சமமாக இருக்கக்கூடிய இன்னொரு மாற்று முறையை வந்து பட்டியலிட்டுட்டோம். இப்போ நம்ம ஒரு கையில் என்ன இருக்குது, ப்ரொஃபஷனல் ப்ராசஸ் இருக்குது, இன்னொரு கையில் என்ன இருக்குது, ஆல்டர்னேட்டிவ் ப்ராசஸ் இருக்குது. இந்த ரெண்டு ப்ராசஸையும் கம்பேர் பண்ணுறோம். இந்த ப்ரொஃபஷனல் ப்ராசஸ்க்குரிய எல்லா டீட்டெயிலும் நீ கலெக்ட் பண்ணியிருப்பேன், ஆல்டர்னேட் ப்ராசஸ்க்கு எல்லா டீட்டெயிலும் கலெக்ட் பண்ணியிருப்பேன். இப்போ என்ன ரெண்டையும் கம்பேர் பண்ணுறோம். ஸோ அப்போ என்னது, இந்த ஒவ்வொரு ப்ராசஸ், ஒவ்வொரு ஆப்ரேஷனுக்குரிய ப்ராசஸ்ஸும் ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது எந்த ப்ராசஸ்ஸு பெஸ்ட்டாக இருக்குது, எந்த ப்ராசஸ்ஸு சீக்கிரமாக இருக்குது, எந்த ப்ராசஸில் குவாலிட்டியாக கிடைக்கும், எந்த ப்ராசஸில் ரொம்ப குயிக்காக முடிக்கலாம், இந்த அடிப்படையில் அந்த ப்ரொஃபஷனல் ப்ராசஸ் அல்லது ஆல்டர்னேட்டிவ், இந்த ரெண்டில் ஒன்றை வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கணும். புரியுதா இல்லையா? ரெண்டு ப்ராசஸ், ஒரு ஆல்டர்னேட்டிவ் ப்ராசஸ், ஒரு ப்ரொஃபஷனல் ப்ராசஸ் இருக்குது. ரெண்டையும் ப்ராடக்ட் உற்பத்தி செலவு, உற்பத்தி செலவு, உற்பத்தி நேரம், உற்பத்தி தரம், இதன் அடிப்படையில் இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி இதில் மாற்று முறை அல்லது ப்ரொஃபஷனல் எதனாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ செலக்ட் பண்ணல, எத்தனை முடிஞ்சு வச்சு, நாலாவது ஸ்டெப் முடிஞ்சு வச்சு. இப்போ அஞ்சாவது ஸ்டெப் வந்து இப்போ என்ன செய்யலாம், இப்போ ஃபைனல் பண்ணியாச்சு, ரெண்டு ப்ரொஃபஷனல் ப்ராசஸ் ஆல்டர்னேட் ப்ராசஸ் கம்பேர் பண்ணி ஒரு ப்ராசஸை நம்ம செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணி எல்லா ஆப்ரேஷனுக்குமே ஒவ்வொரு ப்ராசஸ் செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணி பட்டியல் போட்டாச்சு, அந்த ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் பற்றி டீட்டெயிலில் போகிறேன் பண்ணிட்டோம். இப்போ வந்து என்ன செய்யணும், இதை போய் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் வந்து இருக்கக்கூடிய பிளான்ட் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், அடுத்து ப்ராடக்ட் இன்ஜினியரிங், அடுத்து மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங், இதில் ஃபைனான்ஸ் இன்ஜினியரிங், ஹச்ஆர் இன்ஜினியரிங், இதில் இருக்கக்கூடிய அந்த உயர் அதிகாரிகளை பூரா கூப்பிட்டு நம்ம என்ன செய்யணும், இந்த நம்ம என்ன ப்ராசஸ் செலக்ட் பண்ணியிருக்கோம், என்ன எக்யூப்மெண்ட் செலக்ட் பண்ணியிருக்கோம், இந்த டீட்டெயில் அவங்ககிட்ட என்ன செய்யணும், விவரமாக சொல்லணும். சொல்லி இது வந்து ரொம்ப எளித மெத்தடு, இப்படி பண்ணோம்னா இப்படி கிடைக்கும் அப்படிங்கிற அவங்ககிட்ட சொல்லணும். அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா, தொழிலாளர்கிட்ட போய் அதை போய் சொல்லி அதை வந்து என்ன செய்வாங்க, அதில் எந்த எதிர்ப்பும் வராமல் அப்போஸ் பண்ணாமல் அதை வந்து ஏற்றுக்கொள்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லுவாங்க. இப்போ தொழிலாளர் இப்போ இன்ஜினியரிங் லெவலில் ஓகே ஆயிடுச்சு, தொழிலாளர் லெவலில் ஓகே ஆயிடுச்சு, அப்போ ப்ராசஸை ஃபைனல் பண்ணியாச்சுனா, ப்ராசஸை ஃபைனல் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும், ஃபைனலாக ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு ஆப்ரேஷன் பிளானிங் ஷீட், என்னென்ன ஆப்ரேஷன் செய்ய போகிறோம், ஒவ்வொரு மிஷினுக்கு ஒவ்வொரு ஆப்ரேஷன் என்ன மிஷின் செலக்ட் பண்ணியிருக்கோம், என்ன டூல்ஸு செலக்ட் பண்ணியிருக்கோம், என்ன ஜிக்ஸு செலக்ட் பண்ணியிருக்கோம், என்ன கேஜஸ் செலக்ட் பண்ணியிருக்கோம், எந்த மெத்தடில் வந்து டைம் கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இந்த எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்யணும், ஒரு அட்டவணைப்படுத்தி கொடுத்தாச்சுன்னா இதான் என்னது, ப்ராசஸ் அண்ட் எக்யூப்மெண்ட். இப்போ இந்த அட்டவணையில் இருக்கிறது வந்து கரெக்டான ஆப்ரேஷன், கரெக்டான மிஷின், கரெக்டான டூல்ஸு, கரெக்டான ஜிக்ஸு நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா ரொம்ப அனலைஸ் பண்ணி தான் செய்யணும். இது வந்து என்னது, ஒரு 10 மார்க்கில் கேட்கக்கூடிய முக்கியமான குவஸ்டின், பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட். ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்னா ஒரு ப்ராடக்டோடைய ட்ராயிங்கை பயன்படுத்தி அதில் இருக்கக்கூடிய ஆப்ரேஷன்களையும் ஆப்ரேஷன் பற்றிய விவரங்களையும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஒரு பேர் உருவாக்குறது ஜென்ரல் ஸ்டேட், ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட். ரெண்டாவது வந்து ஒவ்வொரு ஆப்ரேஷனுக்கும் உரிய ஒரு எளிய ஒரு தற்காலிகமான முறையை வந்து நம்ம வந்து என்னது ஃபைனலைஸ் பண்ணுறதை கிரியேட்டி ப்ரொஃபஷனல் ப்ராசஸ். மூணாவது ஸ்டெப் வந்து ஒவ்வொரு ப்ரொஃபஷனல் ப்ராசஸுக்கும் ஈக்குவலான ஒரு ஆல்டர்னேட்டிவ் ப்ராசஸை விலை செலவு டைம் 30,000 உற்பத்தி தரம் ஆகியவற்றின் நடைமுறையில் ஒரு ஆல்டர்னேட்டிவ் ப்ராசஸ் பண்ணுறோம். அடுத்து அந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி, இந்த கம்பேர் பண்ணும்போதும் நம்ம என்ன செக் பண்ணோம், உற்பத்தி செலவு, உற்பத்தி தரம், உற்பத்தி நேரம் ஆகிய ரெண்டையும் அந்த மூன்று ஃபேக்டரை வந்து நம்ம வந்து அடிப்படையாக வச்சுக்கிட்டு ரெண்டு மெத்தடையும் கம்பேர் பண்ணுறோம். ப்ரொஃபஷனல் ப்ராசஸையும் ஆல்டர்னேட் ப்ராசஸும் கம்பேர் பண்ணுறோம், இதில் பெஸ்ட் ஏதோ அதை வந்து ஃபைனலைஸ் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் ஃபைனலைஸ் பண்ண நம்ம வந்து அந்த முழு ப்ராசஸ் அண்ட் எக்யூப்மெண்ட் செலெக்ஷனை வந்து என்ன செய்யணும், இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் போய் என்னது வேரியஸ் இன்ஜினியர்ஸ் எல்லா இன்ஜினியர்ஸ் எல்லாம் அழைச்சி அவங்ககிட்ட வந்து அதை சமர்ப்பிக்கிறோம். அதோடைய டீட்டெயில்ஸ் கூட சொல்கிறோம். அவங்க வந்து என்ன செய்வாங்க, லேபர்ஸை சொல்லி அந்த லேபர்ஸ் சொல்லி அவங்கள அதோடய அப்போஸ் பண்ணாமல் சமாதானப்படுத்தி அதை கொடுத்துட்றாங்க. ஸோ ஃபைனலை வந்து ஒப்புதல் பெற்றதுக்கப்புறம் அதை வந்து நம்ம நினைச்சிடும் இன்ஸ்டலேஷன் நிற அதை வந்து நிரந்தரப்படுத்துகிறோம், அதை இன்ஸ்டலேஷன் நடைமுறைப்படுத்துகிறோம்.
நடைமுறைப்படுத்துறதுக்கு என்ன செய்யணும், ஒரு பிளானிங் ஷீட் ரெடி பண்ணுறோம். அந்த பிளானிங் ஷீட்ல என்னென்ன ஆப்ரேஷன் செய்ய போகிறோம், என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், என்ன கேஜ் யூஸ் பண்ணுங்க என்ற தெளிவு கூட அதில் இருக்கும். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு உடனே நீ படிச்சு பாருங்க, ரொம்ப ஈஸியாக புரியும்.